ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பர் ப்ரீமியம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா மூணு டைம் டேபிள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு டைம் டேபிளில் தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணது பற்றி பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் 6 வீடியோ பார்க்கணும். வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ரிலேட்டட் ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக 4 வாரத்துக்கு அதிகமாக நீங்கள் போட்டிருக்கணும். 3ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 12, 15, 18, 21, 24, 27 இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 சொல்லுவாங்க. இந்த தேதிகள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு இரவு 9:31 பார்த்தீங்கன்னா சிறப்பு வீடியோ ஒன்று வந்து ஒளிபரப்பாகும். அந்த வீடியோவும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா 180 வீடியோ, டெய்லி 6 வீடியோ, 180 வீடியோ ப்ளஸ் சிறப்பு வீடியோலாம் சேர்த்தீங்கன்னா 9 வீடியோ, 180 + 9, 189 வீடியோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். இதுக்கு ரிலேட்டட் ஃபீட்பேக் எல்லாமே நீங்கள் போட்டுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 3 வரை பெர்மிஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 பெர்மிஷன் எப்படி, அது எப்படி என்னென்ன மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம பெர்மிஷன் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பெர்மிஷன் எடுத்துக்கலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபீட்பேக் போடலன்னா அதுக்கு பெர்மிஷன் எடுத்துக்கலாம். வீடியோ பார்க்கல, ஃபீட்பேக் மட்டும் போட்டிருந்தாலும் பெர்மிஷன் எடுத்துக்கலாம். ஃபீட்பேக்கு 4 வாரத்துக்கு கம்மியாக போட்டிருந்தாலும் நம்ம பெர்மிஷன் எடுத்துக்கலாம். ஃபீட்பேக்கு டைப்பு செலக்ட் பண்ணாமல் வேறு தலைப்பில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபீட்பேக் போட்டிருந்தாலும் அதுக்கு நம்ம பெர்மிஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்து பெர்மிஷன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மிக முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் வீடியோவில் நீங்கள் பெர்மிஷன் போட்டிருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் வீடியோவில் நீங்கள் எக்காரணத்துக்கு வந்து பெர்மிஷன் போட்டிருக்கக்கூடாது. ஃபீட்பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி, கமா இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. இந்த டோன்ட், இந்த அப்பாஸ்மேட், இது ரிலேட்டட் வீடியோவும் போட்டிருந்தோம். எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்பாஸ்மேட் இந்த மாதிரிலாம் நீங்கள் போடவே கூடாது. ஃபீட்பேக்கு ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸ்பேஸ் இல்லாமல் மொத்தமாக ஒரே வார்த்தையாக நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் அது ஒரு வார்த்தையாக தான் கணக்கெடுத்துக்குவாங்க. இது எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபீட்பேக்கில் செய்யக்கூடாத தவறுகள்னு சொல்லிட்டு 2 பார்ட் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெர்மிஷன் எப்படி போடுறங்கிற வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டேட் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண 15 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே வேறு வெல்கம் பிளான் ஏதாவது ஜாயின் பண்ணி தான் நீங்கள் மாறியிருப்பீங்க. சூப்பர் ப்ரீமியம்ல டேட் ரெக்வஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. மந்த் வைன்ஸ் இது சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மந்த்லி இப்போ ரிஜெக்ட் ஆச்சுன்னா நம்ம டேட் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு மந்த்தை தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு டேட்டாக கணக்கு எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் சூப்பர் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் இருக்குது. 6 மாதம் வீடியோ பார்த்து 7ஆம் மாதத்துலேருந்து சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. 6 நபர்களே உடனே ரெஃபர் பண்ணி அடுத்த மாதமே சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த 6 மாதம் வீடியோ பார்ப்பீங்க பாருங்கள், அவங்க வந்து சப்போஸ் இப்போ 4ஆம் மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் விட்டுறீங்க. அப்படி மிஸ்டேக் விட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சூப்பர் ப்ரீமியம் ஜாயின் பண்ணலாமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணாலும் அவங்க வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 6 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பார்த்து அப்ரூவ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் 7ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு சம்பளம் உண்டு. அப்போ அந்த 4ஆம் மாதம் நான் மிஸ்டேக் பண்ணனால திரும்பி 1st மாதத்தில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆனால் கண்டிப்பாக அடுத்த மாதம் தான் உங்களுக்கு 1st மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும். 6 மாதம் கான்செப்ட் வேறு கூடிய விரைவில் முடிய போதுனாங்க. அது வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்கு இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 பேரை ஜாயின் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த மாதத்தில் நீங்கள் எதாவது மிஸ்டேக் விட்டுறீங்க. மிஸ்டேக் விட்டு நான் அந்த மாதத்துக்குள்ளே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் பெர்மிஷன் படம் விட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதம் முடிவதற்குள்ளே நீங்கள் ஒரு அந்த மிஸ்டேக்கு ஒரு சூப்பர் ஃபீமே ரெஃபர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா 4 சூப்பர் ஃபீமே ரெஃபர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 6 சூப்பர் ஃபீமே டேரெக்டாக ரெஃபர் பண்ணி சூப்பர் ஸ்டார் அச்சீவராக ஆயிருப்பாங்க பாருங்கள், சம்பளத்துக்கு எலிஜிபிள். அவங்க வந்து இப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அப்படி என்னால் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா 3 மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 6 மாதம் கான்செப்ட். அந்த டேட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார் சூப்பர் ஃபீமாக ஜாயின் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே 6 நபர்களை ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் சூப்பர் ஸ்டாரை அச்சீவர் ஆக முடியும். அப்படி நமக்கு இந்த டைமுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சம்பளம் வாங்கும் போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா 3 மாதம் நீங்கள் திரும்பி வீடியோ பார்க்குற கான்செப்ட் உங்களுக்கு கிடையாது. அது அந்த மிஸ்டேக்குக்கு நீங்கள் 3 நபர்களே நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கணும். அது வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எப்போனாலும் பார்த்தீங்கன்னா கால அளவை சேஞ்ச் பண்ண கம்பெனிக்கு முழு உரிமை இருக்கிறது தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. டைம் டேபிளை சேஞ்ச் பண்ணவும் முழு உரிமை இருக்குதுன்னு கம்பெனியில் வந்து சொல்லியிருக்காங்க. கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுற அந்த பே பண்ணுற அமௌண்ட் இருக்குது பாருங்கள், சூப்பர் ப்ரீமியம் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு குறைக்கவும் ஏற்றவும் அது முழு உரிமை பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் ரீட் பண்ணால் பண்ணிக்கோங்க. நீங்கள் பே பண்ண காசு பார்த்தீங்கன்னா எக்காரணத்து கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாதுங்கிறத முக்கிய குறிப்பாக எழுதியிருப்பாங்க, அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க.
இன்ஃபர்மேஷன், உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர், உங்க நேம்ல மிஸ்டேக்கு, அப்புறம் டைம் டேபிள் நான் சேஞ்ச் பண்ணணும், லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல் ஜாயின் பண்ண 3 days பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் 3 days அப்புறம்தான் உங்களுக்கு தெரியுதுன்னா மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. டைம் டேபிள், லாங்குவேஜ் மட்டும் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் 300 பே பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது நல்லா நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நீங்கள் 3 days என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் பிரீமியத்துக்கோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதுபடி நீங்கள் கரெக்டாக எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக நம்ம மந்த்லி சேலரி அச்சீவ் ஆகிக்கலாம். மந்த்லி ரிப்போர்ட் ரிசீட் ஆகாமல் நம்ம அப்ரூவ் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம விட்டுட்டோம், கம்ப்ளைண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறது சொல்லாமல் விட்டுட்டோம். இப்போ நம்ம டெக்னிக்கல் எரர், கம்பெனி ஃபால்ட் ஆகி டெக்னிக்கல் எரர் ஆகி வீடியோ நமக்கு ப்ளே ஆகலைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூவே மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அப்படி நீங்கள் டைமிங் கரெக்டாக 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 3 ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் கையில் வச்சுருந்து இப்போ கம்ப்ளைண்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகலை, டெக்னிக்கல் எரர் ஆகுது கம்பெனியோட ஃபால்ட்டுனால. ரெண்டாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகுதுன்னா ரெண்டாவது வீடியோவில் தான் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவே ப்ளே ஆகலைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களோட கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணக்கூடாது, அதையும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி ப்ளூவே மெம்பர்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வச்சுக்கணும், மொத்தம் 3 ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கையில் வச்சுக்கணும், டைமிங் கரெக்டாக இருக்கணும். அதேமாதிரி க்ரீன்வே மெம்பர்ஸாக இருக்கிறவங்க ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும், மொத்தம் 3 ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கையில் இருக்கணும். அதேமாதிரி ப்ரௌன்வே மெம்பராக இருக்கவங்க 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும், மொத்தம் 3 ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கையில் வச்சுக்கணும். இப்படி கம்பெனியோட ஃபால்ட் ஆகி டெக்னிக்கல் எரர் வந்தால் மட்டும்தான் உங்களோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் 3 ஸ்க்ரீன்ஷாட் ப்ராப்பராக வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கம்ப்ளைண்ட்ங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறது.